வெல்கம் டு பலிட்டோ கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, எக் சீஸ் ஆம்லெட். இதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 3, பட்டர் 1 தேக்கரண்டி, சீஸ் கியூப்ஸ் 2, சில்லி ஃப்ளேக்ஸ் 2 தேக்கரண்டி. அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் 1 தேக்கரண்டி பட்டர் போட்டு பட்டர் நல்லா உருகி மாத்ததுக்கப்புறம் கடாய் ஃபுல்லாக வந்து பரவி விடணும். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் வந்து ஊற்றணும். ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்துட்ட அப்புறம் துருவிய சீஸை வந்து இதை மேலே அப்படியே நல்லா தூவி விடணும். அவங்கவுங்க சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கடாயை மூடி வச்சிடலாம். மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக விடலாம். மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, இல்லாட்டி தீஞ்சிடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு தட்டில் இதை மாற்றிக்கலாம். சூப்பராக பாருங்கள், அழகாக இருக்குது, பார்க்கவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுவையான எக் சீஸ் ஆம்லெட் ரெடி.